இன்னைக்கு ஐன் கிச்சன்ல ஸ்கிம்மிட் மில்க் யூஸ் பண்ணி ஒரு ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் செய்ய போறோம். வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹெர்பாலை வாங்கி வெயிட் லாஸ் பண்ண முடியல, ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஸ்கிம்மிட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கிம்மிட் மில்க் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பவுடராக வாங்கி நான் மில் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் அது ரெஃபர் பண்ணிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஓஸ்ட் எடுத்திருக்கேன். 2 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். நான் 4 பீஸ் வந்து சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சியாட் சீட்ஸ் எடுத்திருக்கேன். சியாட் சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துங்க. இதை வச்சு நம்ம ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ண போகிறோம். ஒரு மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப ஃபில்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை மேக் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சாரில் மில்க்கை ஊற்றிக்கலாம். அத்திப்பழம் இது நீங்கள் வேணால் வாழைப்பழம் இல்லைன்னா ஆப்பிள் இல்லைன்னா மாதுளை அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அத்திப்பழம் சேர்க்குறதுனால ஃப்ரூட்ஸ் எதுவும் சேர்க்கலை. ஃப்ரூட்ஸ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ இதுதான் இல்லை என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சியான் சீட்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு, கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லாமே ஹெர்பாலைஃப் மில்க் ஷேக் மாதிரியே வந்துருச்சு. அவ்வளோதான், ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணால் இதில் வந்து மேலே வேணால் சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது சிரப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்காது, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணல. இதுதான் என்னோடய மார்னிங் டிஃபன். வெயிட் லாஸ் இருக்கும்போது நான் ஹெர்பாலைஃப் டயட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஓட்ஸ் தான். இதை வச்சு தான் நான் இப்போ என்னோடய வெயிட் மேனேஜ்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். இதுலேயும் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் அத்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்னென்ன கம்மியான பட்ஜெட்டில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி ஆட் பண்ணி ஸ்மூத்தி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்துன்னா சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம பகிர்ந்து எல்லோரும் செய்யலாம். இந்த வீடியோ வேறு ஏதாவது வேணும்னாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.